வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சியாக நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம், ராசி வாரியாக பார்த்துட்ருக்கோம். குரு பயிற்சி பலன்கள் ஓராண்டு பலன்கள் அந்த ரிசி யாருக்கு பார்க்க போகிறோம்னா, காலச்சக்கரத்தைப்படி பார்த்த மூணாவது ராசியான மிதுனம் ராசினியர்கள் பார்க்க போகிறோம். மிதுனம் ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் குரு பயிற்சி பலன்கள். சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா, மிதுன ராசினியர்களுக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க, மிதுன அலகனஹாருக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. ஓராண்டு பலன்கள், பங்குனி 30 மாறுறாரு, 13/4/2021 மாறுறாரு, கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறாங்க, அதிகாலை 4:10 மாறுறார். முழு சுபரான குரு, இயற்கையான சுபர் வந்து முழு வளர்ச்சி தரக்கூடியவர், எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் குருபவன் பாருங்கள். அவர் உங்கள் ராசிக்கு எப்படி மாற்றங்கள் வந்து பார்க்க போகிறோம். மிதுன ராசிங்கிற பார்த்திங்கன்னா, மிருஷ நட்சத்திரம் 3/4 பாதங்கள், திருவாதிரை 1/2/3/4 பாதங்கள், புனர்பூச நட்சத்திரம் 1/2/3 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்கள், 3 நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது மிதுன ராசி. உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான். பேச்சில் கெட்டிக்காரங்க, எழுத்தில் கெட்டிக்காரங்க, மேக்சிமம் அரசியல் நிறைய பேர் இருப்பாங்க, ஆசிரிய பணி நிறைய பேர் இருப்பாங்க, சொந்த முயற்சியில் வெற்றி பெறக்கூடியவங்க, தொழில் பண்ணாலும் சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க, ரொம்ப படிச்சிருப்பாங்க, எல்லாருமே மிதுனராசி நிறைய பேர் இருப்பாங்க. இதை உண்மை பார்த்துக்குங்க சார். எல்லாம் இருந்து கஷ்டம் இருக்குது சார், அஷ்டம் வச்சினி அப்படின்னு சொல்கிறது புரியுது வந்துட்டு. 9 இருந்த குரு 10 மாறுறாரு. சார் 10 மாறினா பஞ்சாயத்து வரா சார்னு கேட்பீங்க. சிவனேக்கே பிரச்சனை சார், பாடலில் படிச்சிரு, பழைய பாடல் படிச்சிருக்கமே, ஏன் பயப்படுறீங்க? சொந்த வீட்டுக்கு வர்றாரு, ஆட்சி பெற்று வர்றாரு, கண்டிப்பாக நம்பி தருவார். அஷ்டமச்சனி ரொம்ப பிரச்சனை, 7.5 விட அஷ்டமச்சனி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் கூட இப்போ அதிசாரமாக அவர் மாற போகிறார். மாறி மாறினார்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும் பாருங்கள். டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து ராகு லாப ராகுவாக இருக்கார், அது ரொம்ப உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஸு. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சொல்லப்போனால் கஜ கேசரி யோகம் வேறு உங்களுக்கு சேர்ந்துருக்கு. அப்போ தொழிலை பற்றி பயப்பட வேணாம். ஆட்சி பெற்ற குரு வெற்றி தருவார். ஒரு வருடத்துக்கு நல்லா இருக்கும் பாருங்கள், பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் கோச்சாரப்படி உங்களுக்கு மற்றபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ஜாத கட்டத்தில் உள்ள கிரகங்களை பற்றி பார்த்தா கண்ணுக்கு தெரிஞ்சுக்கலாம். 10 குருன்னு பயப்பட தேவையில்லை. ஓகே, கண்டிப்பாக கல்வி, உயர்கல்வி, புகழ், செல்வம் எல்லாம் கூடும் பார்த்துக்கிடுங்க. இடமாற்றத்தை பற்றி யோசிக்க வேணாம், இருக்க வேலையை கரெக்டாக பாருங்கள். அரசு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அரசு வழி சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அரசு அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, சுப செலவுகள் கூடும், கண்டிப்பாக சுபகாரி முயற்சிகள் கைகூடும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்வையும் சிறப்பாக இருக்குது. 5 பறவை, 7 பறவை, 9 பறவை பார்க்கும் பொழுது 5 பறவை 2 இடத்தை பார்க்குறாரு. வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம், ஆட்சி பெற்று பார்க்குறாரு. கண்டிப்பாக ரொம்ப நாள் திருமணம் ஆகலை சார், திருமண வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். குழந்தை ரொம்ப நாள் இல்லை சார், குழந்தை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் டிவோர்ஸ் வரைக்கும் பிரச்சனை பண்ணு சார், அவங்களாம் மாறி மனசு மாறி பேச்சுவார்த்தையிலே சரியாயிடுவாங்க. பேச்சிலே உணவு கூடக்கூடிய ஆட்கள் வாய்ப்புலாம் நிறைய இருக்குது பாருங்கள். புகழ் கூடும், மரியாதை கூடும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், பண வரவு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கும் பாருங்கள். எல்லாமே சிறப்பாக செஞ்சிருவார். 5 பறவை 2 இடத்தை பார்க்குறனால அது ஆட்சி பெற்று பார்க்குறாரு. அடுத்து 7 பறவையை நேர் பார்வையாக பார்க்குறாரு, 7 பறவையை 4 இடத்தை பார்க்குறாரு. 4 இடம் தாயார ஸ்தானம், மாணவர்கள் படிப்பு சம்மந்தப்பட்டது, கல்வி சம்மந்தப்பட்டது. அப்போ தாயாருடைய ஹெல்த் நல்லாயிருக்கும், மாணவர் உயர்கல்வி படிக்கலாம், வியாபார லாபம் கூடும் பார்த்துங்க, தொழில் முடக்கம்லாம் மாறிடும், உயர் பதவிகள் கிடைக்கும், சொத்து சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கலைத்துறை ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள். சேமிப்பு கூட கிடைக்கும், சேமிப்பில் சிறப்பாக இருக்கலாம். அடுத்து 9 பார்வையை 6 இடத்தை பார்க்குறார். கடன், நோய், எதிரி, வழக்கு 6 இடம். அப்போ கடன் கண்டிப்பாக குறையும், வருமானம் தான் கடன் குறைஞ்சிரும்ல. நோய் என்ன நோயின்னு தெரியாமல் இருந்திருக்கலாம், இப்போ நோய் தன்மையை கண்டுபிடிச்சிடலாம் எளிமையான முறையில், டக்குன்னு நோய் தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எதிரிகள்லாம் துண்டக்கான துணைகள் ஓடி போயிடுவாங்க. உங்கள் ஆஃபீஸில் பிரச்சனை கொடுத்தவங்க அதிகாரி கூட அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார். அப்போ இம்சை இல்லை பார்த்தீங்களா, வழக்குகள் ஆட்டோமேட்டிக்காக விலகி இருப்பாருங்க. எல்லாத்தையும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் ஒரு குறிப்பாக ஒரு மெயின் விஷயம், ஆஃபீஸில் வேலை பார்க்குறது கவனமாக இருங்க, கூட வேலை பார்க்குறது கவனமாக இருங்க பாருங்கள். வேலைப்பில் அதிகம் இருக்கத்தான் செய்யும். இடமாற்றத்துக்கு முயற்சி பண்ண வேணாம். பதிவு உயிர் வந்து இடமாற்றம் வந்தால் போகலாம், அதுக்கு நடுவு நீங்களாம் வந்து மாறணுங்கிற நினைக்க வேண்டாம். ஓகே, மொத்தத்தில் அஷ்டமத்து சனியெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து லாப ராகுவாக இருக்கிறதுனால, கஜகேசரி யோகம் கூட்டுறதுனால, எல்லா கிரகம் சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வருமானப்புகள் இருந்துகிட்ருக்கும், மனமாற்றம் வரும், உடல் அசௌரியங்கள்லாம் மாறிடும், உடல் சௌரியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும், அதாவது உடல் நோய்கள்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நோயெல்லாம் மாறிடும், குறையில் ஃபுல்லாகவே மாறிடும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், சுகாரியங்கள் முயற்சி கிடைக்கும் எல்லாம் பாருங்கள். வழிபாடு சார், ஜீவ சமையல் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். தஞ்சாவூர் பக்கத்தில் தென்குடி திட்டையில் திட்டை குருபன் ராஜகுருவாக இருக்கார், நின்ற குளத்திருக்காரு, அவரை போய் கும்பிட்டு வாங்க. கும்பகோணபுரத்தில் ஆலங்குடியில் போய் கும்பிட்டு வரலாம், அங்கே போய் குருபானை கும்பிட்டு வரலாம். அதான் திருச்செந்தூர் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க.
அங்கே போய் பார்த்தீங்கன்னா குருபானை கும்பிட்டுவாங்க, முருகனை கும்பிட்டுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய பஞ்ச மூர்த்திகளை பஞ்சலிங்கத்தை கும்பிட்டுவாங்க, மூவர் சமாதி கும்பிட்டுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் பக்கத்தில் சிவகங்கை பக்கத்தில் பட்டமங்கலத்தில் அற்புதமான ஒரு திருஷ்ணாமூர்த்தி இருக்கார். திருஷ்ணம்னா தெற்கு, ஆனால் அவர் தெற்கு பார்த்து இல்லாமல் கிழக்கு பார்த்துருக்கார், திசை மாதிரி இருக்கார், அவர் போய் கும்பிட்டு வரலாம். திசை மாதிரி தெய்வங்களுக்கு அப்புறம் பவர் ஜாஸ்தி. அது மாதிரி பார்த்திங்கன்னா மதுரை பக்கத்தில் 18 கிலோமீட்டரில் ராமேஸ்வரம் மெயின் ரோட்டில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரியானா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் ஒரு அற்புதமான பிள்ளையார் திசை மாறியே தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது. தெற்கு பார்த்துருக்கோன்னா அவர் வந்து குரு பார்வையோட குரு பரிகாரஸ்தலமாக இருக்குது, தலைமையை கும்பிட்டு வரலாம். அந்த பிள்ளையார் விசாலாட்சி விநாயகரையும் கும்பிட்டு வரலாம். திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பு இருக்குது, விசாலாட்சி ஜோதர் மந்திராலயத்திற்கையும் கும்பிட்டு வரலாம் பாருங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஜீவசம வழிபாடு பண்ணுறாங்க, சிறப்பாக இருக்கும். அது மாதிரி மதுரை பக்கத்தில் குறிப்பாக சோழவந்தன் பக்கத்தில் அங்கே போய் கும்பிட்டு வரலாம். அற்புதமான நம்ம இவர் குருவான் கோயில் இருக்குது, அந்த குருவானை போய் தாராளமாக சோழவந்தன் பக்கத்தில் கும்பிட்டு வரலாம். ஓகே, வேறு டவுட் இருந்தால் செல்ல கூட்டி கேட்டுக்கலாம். நேராக வந்து ஜாதகம் பார்க்குற வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரியானா மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பு நேரம் வந்து பார்க்கலாம். சப்போஸ் வரமுல கூகுள் பே ஃபோன்பேயில் பண்ண மட்டும் கூட ஜாத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஃபோன்லேயே கேட்டுக்கலாம் பாருங்கள். அது மாதிரி கலர்ஸ் பார்த்திங்கன்னா பச்சை கலர் நிறைய பயன்படுத்துங்க, நீல கலர் பயன்படுத்துங்க சிறப்பாக இருக்கும், மஞ்சள் கலரும் பயன்படுத்தலாம். ஓகே, மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.